இந்த தேங்காய் வந்து தானாக விழுந்தது. இந்த இடத்துல ஒரு மூணு மரம் இருக்குது. இந்த மூணு மரத்துலேயும் வந்து காய்களை வந்து நாங்கள் பறிக்கிறதுக்கு நேரம் இல்லாத காரணத்தினால இந்த தேங்காயெல்லாம் மரத்துலேயே வந்து காஞ்சு ஒவ்வொரு காயாக கீழே விழுவது வழக்கம். இந்த காய் ஒரு நாள் ஒரு காய் விழுந்தது. அந்த காயை நாங்கள் எடுக்காமல் விட்டதுனால அப்போ வந்து மழை சீசனுக்கு ரசி தினதோறும் மழை பெய்ய ரசி அந்த தேங்காய் மேல் பட்டு அந்த தேங்காய் ஊறி அந்த மணலில் உண்டோடனே அழகாக முளைச்சிருச்சு இந்த காய். இந்த காய் முளைச்சி வந்துருச்சு. நாங்களும் இந்த காயை வந்து பதியம் போடாமல் அப்படியே விட்டுட்டோம். நாளடைவில் வந்து இந்த காய் வந்து கரெக்டாக ஒரு அஞ்சுக்கு மேல்பட்ட தென்னைமட்டை இந்த வந்து காய் வந்து விட்டுருச்சு. விட்டு அடிப்பகுதியிலும் நல்லா வரடுகளும் அந்த சரடு கட்டுறதும் கட்டிருச்சு. இந்த காய் தான் எப்படி உளுந்த பொசிஷனில் இருக்குது. அழகாக அந்த காய் வந்து நடு சென்டரில் புலந்து இந்த தென்னங்கன்றுகள் வந்து முளைச்சிருச்சு. அந்த உரையும் கட்டிருச்சு. நாங்களும் நாள் போக்கில் அப்படியே விட்டு விட்டுட்டோம். நண்பர் ஒருத்தர் சொல்கிறப்ப தான் எங்களுக்கு இது புரிஞ்சிச்சு. ஏன்னா இந்த தேங்காய் வந்து அப்படியே விட்டுட்டீங்க, இந்த படத்தில் காமிக்கிற தேங்காய் குத்தும் போல தான் மேலே வரணும், இந்த காயை கொண்டு போயிட்டு நம்ம க்ளீன் ஒண்டி இந்த பொசிஷனில் தான் நம்ம வைக்கணும். அப்படி வச்சா தான் இதில் வேர்கள் வந்து அதிகம் இந்த வரும், இந்த அடிப்பகுதியெலாம் வேர் நிறையா வரும். அது மாதிரி வேர் விடுறது இந்த கண்ணு பதியம் போட்டால் தான் அந்த கண்ணு வந்து சாய்வலாக இல்லாமல் ஏதாச்சும் காத்தடிச்சா விழாமல் இருக்க இல்லாமல் நல்லா வேர்கள் விட்டு நல்லா ஊக்கமாக மரம் வந்து மேல் நோக்கி போகும். இதே மாதிரி போய் சொல்லலாம் தான் அந்த காயை நடணும் நம்ம. நீங்கள் வந்து அந்த காயை வந்து விழுந்து முளைச்சது ரைட்டு, இதுவும் வேர் நல்லாயிருக்கும். இருந்தாலும் வளைந்து வளைவு நிலைவு இருந்து இந்த மரம் இருக்கும். இதே மாதிரி இப்போ இந்த கண்ணு காமிக்கிறோமோ இந்த கண்ணுக்கு நேராக அந்த காயை வச்சு காமிச்சாப்பில் இது மாதிரி தான் பதியம் போடணும். இது மாதிரி பதியம் போட்டு போகிறீங்க அந்த தென்னங்கன்று எப்படி இருக்கு பாருன்னு சொல்லி சொன்னாங்க. உங்கள் தோட்டத்தில் விழுந்த காய்கள் இதுமாதிரி முளைத்திருந்தால் அதை பிடுங்கி சரியாக நட வேண்டும்.